நகரத்தை சேர்ந்த தேவதைகள். யோசிச்சு பாருங்க, தேவதைகளுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா இந்த கதையில நாம பார்க்க போறது என்னன்னா இவங்களுக்குள்ள நடந்த தீயர் போரை பத்தி தான். ஆணவத்தால ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, இது எங்க நடந்ததுன்னா சால்டோங்கிற நகரத்துல. எனக்கு இந்த சீசன் ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்பெல்லாம் ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆனா எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஓ, என்ன நடக்குது இங்க? அப்பா இந்த கூரிய சரி பண்றேன்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்ண போறோம் சோனி? மெல்லியட் ஜன்னல்ல இருந்து வெளியில பார்த்தா அவ முதல் முறையா வெளியில இருந்து யார்கிட்டயாவது உதவி கேட்கலான்னு முடிவு பண்ணா. மெல்லியட் அலெக்சாண்டரோட மகள். அவர் ரொம்ப நல்லவர். அவர் பொண்ணுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை ரொம்ப பாதுகாப்பாரு. இவங்க இருந்த மலையில தனியா இருக்கிற மாதிரியே சின்ன வயசுல இருந்தே மெல்லியட்டுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அலெக்சாண்டரும் மெல்லியட்டும் மட்டும்தான் அந்த மலையில தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்பா இறந்து கொஞ்ச மாசத்துக்கு அப்புறமா சால்டோல மழை அதிகமாச்சு. சூரியனையே பார்க்க முடியல. அன்னைக்கு இரவு திடீர்னு மலைக்கு கீழே இருந்து ஒரு சின்ன குடிசை கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு மெல்லியட் அவளோட வீட்டை சரி பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணா. வேற வழி இல்லாம உதவி கேட்க போனா. மெல்லியட் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே நின்றுட்டு இருந்தா. ஆந்தை மாதிரி தலை இருக்கிற மூணு பேர் வெளியே வர்றதா அவ பார்த்தா. ஆனா அவங்கள பார்த்து பயந்து ஓடாம அவ என்ன பண்ணானா, அவங்கள பார்த்து சிரிச்சா. ஹலோ, என் பேரு டாக். இவங்க என்னோட சகோதரர்கள். ஸ்கூல் அப்புறம் டோடர். நீங்க தானே அலெக்சாண்டரோட பொண்ணு மிஸ் மெல்லியட், கரெக்டா? உங்க அப்பாவை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம், ரொம்ப வருத்தமா இருந்தது. நாங்க இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், உனக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நாம அவளை பேசவே விடல. என்ன, சாரி. பரவாயில்ல, என் அப்பாவை பத்தி விசாரிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அவரை நான் மிஸ் பண்றேன். மெல்லியட் ரொம்பவே எளிமையா இருந்தா. அந்த ஆந்தை மனிதர்கள் கிட்ட ரொம்ப பணிவா பேசினா. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவளோட நம்பிக்கையும் அவ மென்மையா பேசுறதும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. எங்க வீட்டு கூரை ஒழுகிட்டு இருக்கு, எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் உதவி கேட்டு வந்தேன். எனக்கு உதவி செய்யறீங்களா? உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. டூல்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பினாங்க. மெல்லியட் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போனான். எல்லாரும் அவளோட சின்ன குடிசைக்குள்ள போனாங்க. ஆந்தை மனிதர்கள் வீட்டை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க சின்ன சமையல் அறையில மெல்லியட் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம்னு தேடிக்கிட்டு இருந்தா. கடைசியா அவ ஒரு பீஸ் பிரெட்ட பார்த்தா. கொஞ்சம் கூட யோசிக்காம அதை நாலு பீஸா பிரிச்சா. சோனிக்கு, டோடருக்கு, ஸ்குல்க்கு, அப்புறம் டாக்கு. அவளுக்கு சாப்பாடு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நாம இத சாப்பிட்டு தானே ஆகணும். மூணு பேரும் அவ கொடுத்த பிரெட்ட சாப்பிட்டாங்க. மெல்லியட்டுக்கு உண்மையிலே பசிதான். ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க சாப்பிட்டதை பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. வெறும் வயிறோட அவங்களை தூங்க வைக்க அவ விரும்பல. சோனி, அவங்களை இங்க தங்க வைக்கணும்னு நினைக்கிறியா? என்னோட பெட்டை உங்களுக்கு கொடுக்கறேன். ஏன்னா வெளியில ரொம்ப மழையா இருக்கு. இல்லைன்னா நாம வேற ஹவுஸ்ல உங்க தங்க வைக்கலாமா? ஓ சோனி, எனக்கு எப்பவுமே நீ நல்ல வழிதான் காமிப்ப. மெல்லியட் அந்த ஆந்தை மனிதர்களை வெளியில இருக்கிற வேர் ஹவுஸ்ல தங்க சொல்லி சொன்னா. அந்த நல்ல பொண்ணு அவங்கள மரியாதையா நடத்தினது மட்டும் இல்லாம அவளோட உணவுல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்தா. தங்கறதுக்கு இடமும் கொடுத்தா. அவங்க சம்மதிச்சு படுக்கிறதுக்கு கிளம்பினாங்க. மெல்லியட் கிச்சனுக்கு திரும்ப போனப்போ அங்க ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. ரெண்டு பிரெட் அங்க இருந்தது. இது எப்படி நான் மறந்தேன்? அதுல பாதி பிரெட் மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தவங்க நாளைக்கு சாப்பிடறதுக்காக வச்சுட்டா. மறுநாள் அவங்களுக்கு கொடுக்க உணவு இருக்குன்னு நினைச்சு அவ சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா. அவளோட வீட்டு கதவை மூடுறதுக்கு வெளியே போனப்போ அங்க இன்னொரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அங்க ஊசி நூல் இருந்த ஒரு கூட இருந்தது. ஒருவேளை அவங்க தான் இதை அங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க கிழிஞ்ச துணி தான் போட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது தச்சு தரணும்னு நினைக்கிறேன். கேட்க தயக்கமா இருந்திருக்கும். ஆனா சோனி, நாம அவங்களுக்கு உதவி செய்யலாம்ல? அவங்களும் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. மெல்லியட் அந்த முழு இரவையும் அவங்களுக்கு துணி தைக்கிறதுலயே கடத்திட்டா. மறுநாள் காலையில அந்த டிரெஸ் எல்லாத்தையும் அந்த வேர்ஹவுஸ் வாசல்லையே அவ வச்சுட்டா. அவளுக்கு உதவி செஞ்சவங்களோட பேர் அதுல இருந்தது. ஸ்குல், டாடர், அப்புறம் டாக். இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால சோர்வுல மெல்லியட் தூங்கிட்டா.
அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது, சீனி அவ தூங்கறதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்கன்னு. என்ன இந்த வீட்டோட கதவு ரொம்ப சின்னதாவே இருக்கு. ஏனா அது பூனை உள்ள வர வழி ஜீனியஸ். ஓ சரி சரி, ஓ வா வேலைய பார்க்கலாம். ஓகே வா. மில்லியட், நீ ரொம்ப நல்ல வேலை பாத்திருக்க. இப்ப நான் யாருன்னு உனக்கு நிஜமா காமிக்கிறேன். கனவு காணு, கனவு. மில்லியட் எழுந்ததுமே ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்தத அவ பார்த்தா. மந்திர சாம்ராஜ்யத்துக்கு உன்னை வரவேற்கிறோம். நாங்க உனக்கு தேவதைகள் கதைகளை சொல்ல போறோம். சொல்லு மில்லியட், இந்த நகரத்துக்கு ஏன் சால்டோன்னு பேர் வந்தது? என்ன, ஒரு நிமிஷம், யார் நீங்க? தேவதைகள் இருக்காங்க. சன்னீஸ், அவங்க தான் சூரிய தேவதைகள். அப்புறம் மார்ஷியஸ், இவங்க நீர் தேவதைகள். ரெண்டு இனங்களும் இப்போ போர்ல இருக்காங்க. தேவதைகளுக்கு நடுவுல போரா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது ஏன்னா இதுக்கு முன்னாடி சால்டோல இது மாதிரி நடந்ததே இல்ல. சால்டோனா பேலன்ஸ், அதுதான் இந்த நகரத்தோட தனித்துவம். சன்னிஸும் மாஷஸும் பேலன்ஸா தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா மெதுவா அவங்க ஆணவம் ஆட்டி படிச்சது. மாஷஸ் நீர்வீழ்ச்சிகளும் குட்டைகளும் தான் சிறந்ததுன்னு நினைச்சாங்க, அதுவும் இந்த கிரகத்திலேயே. ஆனா சன்னீச பொறுத்த வரைக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சிறந்தது. ஆனா ரெண்டுமே முக்கியம் தானே? அப்பதானே மக்கள் எல்லாரும் இந்த நகரத்துல வாழ முடியும். நகரம் மட்டும் இல்ல, உலகத்திலயும் தான். சரியா சொன்ன. ஆனா அதெல்லாம் அவங்க மறந்தே போயிட்டாங்க. உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். அது இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதாவது இப்போ சால்டோவ அதுதான் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. உனக்கு தெரியும்ல, நாம சூரிய வெளிச்சத்தை பார்த்தே பல நாள் ஆச்சு. மார்ஷஸ் எல்லாம் சேர்ந்து சூரியனை மறைக்கிறாங்க. டீனியும் சீனியும் அந்த டாடர், ஸ்குவில், டாக், இவங்க மூணு பேரும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது வெஸ்ட் வெண்ட். அவ மாறு வேஷத்துல பெரிய காக்கை உருவத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப அழகா இருப்பா. ஆனா ஸ்குவில், டாக், டாடர் அவள கிண்டல் பண்ணாங்க. ராணிக்கு கோபம் வந்து அவங்கள சபிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்க மத்தவங்க மாதிரி இல்ல. அந்த சாபம் எப்ப போகும்னா, யாராவது முழு மனசோட ஆணவம் இல்லாம அவங்கள பார்த்தாதான். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உடைகளும் அவங்க செஞ்சு கொடுக்கணும். நீ அவங்கள அதே மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு உணவு கொடுத்து அவங்களுக்கு ஏத்த உடைகளையும் நீ தச்சு கொடுத்துட்ட. மனசுல கொஞ்சம் கூட ஆணவம் இல்லாம நீ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்ட. அப்படின்னா நீங்க தான் அந்த கூடைய வாசல்ல வச்சதா? சீனி என்ன சொன்னாங்கன்னா, மெல்லியட்டோட பெருந்தன்மை மட்டும் இல்ல, ஆனா இவங்க மூணு பேருக்கும் மெல்லியட்டை பிடிச்சிருந்ததுனால அவ சொல்றத அவங்க கேட்டு வெஸ்ட்வின் ராணி கிட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்நேரம் அந்த ஆடைகள் அவங்களை போய் சேர்ந்திருக்கும். அவங்க சாபம் உடைக்கப்பட்டதும் மூணு சன்னிஸும் வெஸ்ட்வின்ட தேடி போவாங்க. அதனால நாங்க உன்னை அங்க கூட்டிட்டு போறோம். மெல்லியட் தலையாட்டினா. சால்டோவ பழையபடி கூட்டிட்டு வர அவ முடிவு பண்ணான். சீனி அப்புறம் டீனி வெஸ்ட்விண்ட மூணு சன்னீஸும் பிடிச்சு வச்சிருந்த புல்வெளிக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. நிறுத்துங்க. மெல்லியட், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெஸ்ட்விண்ட் ரொம்ப ஆபத்தானவ. சீனி இவள திரும்பவும் அழைச்சிக்கிட்டு போ. நீ தான் அவங்கள கூண்டுல அடைச்சு வச்சிருக்க. அவங்க எந்த தப்பு பண்ணல. நீங்க சூரிய தேவதைகள்னு எனக்கு தெரியும். நீங்க கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியும். அவங்க வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்கள பார்த்து நீங்க சிரிச்சிட்டீங்க, அது தப்பு இல்லையா? யாரும் யாருக்கும் சலிச்சவங்க இல்ல. நமக்கு நம்ம வேலைன்னு ஒண்ணு இருக்கு. சரியா சொன்னா, மாஷஸும் சன்னிஸும் அவங்க வேலையை பாக்குறத நிறுத்திட்டாங்க. அதனால நகரம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் வெஸ்ட்வெண்டும் ரொம்ப முக்கியமானவங்க. உங்க சமநிலையால தான் உலகம் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. டாடர், டாக், அப்புறம் ஸ்குவில் தலை குனிஞ்சாங்க. அவங்க பண்ண தப்பு புரிஞ்சது. அப்புறம் மெல்லியட் தைரியமா அந்த கூண்டு கிட்ட போய் அந்த கதவை திறந்து அவங்கள வெளியே அனுப்புனா. அவங்க திரும்பவும் வெஸ்ட்விண்டா மாறினாங்க. மெல்லியட்டுக்கும் நன்றி சொன்னாங்க. இவ்வளோ இறக்க குணத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீ சொன்னது சரிதான்.
எங்களோட பகைமை இந்த உலகத்தை பாதிக்குதுன்னு நாங்க புரிஞ்சுக்காமே போயிட்டோம். பல மாசங்களா இந்த நகரத்துக்கு வெறும் மழை தான் வந்துகிட்டு இருக்கு. எங்க ஆணவத்தால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நாங்க ராணி கிட்டயும் மில்லிய கிட்டயும் மன்னிப்பு கேக்குறோம். சூரியனை மறைக்க வேண்டாம்னு நான் மார்ஷஸ்க்கு கட்டளை இடுறேன். கடைசியா மழை நின்னுடுச்சு. சூரியன் பிரகாசமா சால்டோவுல திரும்பவும் வந்துச்சு. மெல்லியட்டையும் பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. சோனியா அவளுக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தது. மார்ஷியஸும் சன்னீஸும் நகரத்தை சமநிலைக்கு கொண்டு வந்தாங்க. இவங்களோட ஆணவத்தினால மனிதர்கள் பாதிப்படையாம இருக்க அவங்க சத்தியம் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எப்பவுமே ஒருத்தர் மட்டும் ஞாபகம் இருக்கும். அன்பாலையும் இரக்கத்தினாலையும் இந்த பிரச்சனையை சரி செஞ்ச மெல்லியட். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மியாவ்!